இல்லை டயரியா, அதானது லூஸ் மோஷன் வந்தால் என்ன பண்ணுவோம் வீட்டில் அண்ட் எப்போ நம்ம வந்து அவங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கொண்டு போகும். லூஸ் மோஷன் வந்தானா குழந்தைக்கு வந்து அதுக்கு டெஃபினட்டிவாக மேனேஜ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. மோஸ்ட்லி அது வந்து வயர்லாம் இருக்கக்கூடியதான் வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டீஹைட்ரேஷன், அதானது தண்ணி சத்து கம்மியாகாமல் குழந்தைக்கு பார்த்துக்கணும். வாமிட்டிங் எதுவுமே இல்லை, குழந்தை ஆக்டிவாக தான் இருக்காங்க, ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, தண்ணி ஆகாரங்கள் எடுத்துக்கிறாங்கன்னா ஓரோ வாட்டியும் லூஸ் மோஷன் போகும்போது ஒரு 50 to 100 ml கிட்ட ஓஆர்எஸ் தண்ணி கொடுக்கலாம். ஓஆர்எஸ் வந்து பேக்கெட்ஸாக கிடைக்கிது, நீங்கள் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு அது வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, சம்டைம்ஸ் 1 liter தண்ணியில் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க, சில ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வந்து 1 tumbler தண்ணியில் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிப்ஸாக குழந்தைக்கு அதே மாதிரி உடனே ஊற்றாமல் அதுக்கு வாமிட்டிங் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் சிப்ஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு வாட்டி லூஸ் மோஷன் போகும்போது. இது வந்து டீஹைட்ரேஷனை தடுக்கிறதுக்கு, அதாவது தண்ணி சத்து கம்மி ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். ஓஆர்எஸ் சில குழந்தைகள் குடிக்காது. அப்படி இருக்கும்போது ஓஆர்எஸ் லைக் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பிளெயின் வாட்டர் கொடுக்காம, அதானது உப்பு சத்து இருக்கிற தண்ணி, லைக் வந்து சூப் வாட்டர் வித் சால்ட்டு, கோகோனட் வாட்டர், இல்லைன்னா கஞ்சி வாட்டர் வித் சால்ட்டு, லைம் ஜூஸ் வித் சால்ட், இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் விச் கண்டெயின் சால்ட், இது கொடுத்தானாலுமே டீஹைட்ரேஷனை ஒரு லார்ஜ் எக்ஸ்டென்ட்டுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். பட் சில டைம்ஸ் அதானது ஹை பர்ஜ் ரேட் இருக்குது, அதானது அவர்லி ஒன்ஸ் மோஷன் போகிறாங்க குழந்தைகள், இல்லை லெஸ் தேன் 1 இயருக்கு ஒரு ஹை பர்ஜ் ரேட், எஸ்பெஷலி லெஸ் தேன் 6 months இந்த மாதிரி ஒரு சிவியர் லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்குது, இல்லை வந்து அசோசியேட்டட் வித் ஃபீவர், இல்லைன்னா வயிற்று வலி இருக்குது, இல்லை பிளட்டில் பிளட்டு போகுது மோஷனில், இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்கள் ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுவோம்.